வெல்கம் வெல்கம் டு உங்கள் வேலன் வியூ பாயிண்ட். எங்க இருக்கோம்னா இப்போ லொகேஷன்ல தான் இருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முட்டை வச்சு ஒரு டிஷ் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காது, ஏதோ ட்ரை பண்றோம் பாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஆனியனும் வெங்காயமும் மிளகாயும் வெட்டிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலையுமே கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டு கலக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க, சூடாகிட்டு இருக்கு. இஞ்சி கொஞ்சம் அடுப்புக்கு ஏதாவது எடுத்து சின்னதாக அது நம்ம கலக்கலாம். முதல்ல கொஞ்சம் வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கு. வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலை கொஞ்சமாக, கொஞ்சம் நறுக்கணும் கருவேப்பிலை கொஞ்சமாக, அதை போட்டு உப்பு கொஞ்சமாக. ஓகே, முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கலாம். கல் சூடாயிடுச்சு, நெருப்பு இல்லை, கல் சூடாயிடுச்சு. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஆயில் தடவிட்டு முட்டையை ஊற்றிடலாம். அடிச்சுட்டு இப்போ லைட்டாக ஆயில் தடவிட்டு அப்படியே நம்ம பாறைக்குள்ள ஊற்றினோம் ஆம்லேட். இது கொஞ்சம் கரெக்டான மீடியம் சைஸ் பாறை, அதனால் அது ஹீட் ஆகி நமக்கு முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பாறை ஆம்லேட். நடு காட்டுக்குள்ள சமைக்கிறோம். ஏன் அம்மா மீறி சின்ன பத்திரி போட்டு இல்லை கரு கரு வேக சமயம் வந்துருக்கா எதிர்பார்க்க செய்யணும் பாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திரி போட்டுக்கலாம். அதனால் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே சக்ஸஸ். திரி போட தான் முடியல. இல்லை திரி போடலாம், கரண்டி அந்த மாதிரி வாட்டமாக இல்லை. ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ லைட்டு பெப்பர் தூக்கிட்டு நம்ம ஆம்லெட் எடுத்துருவோம். கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுத்த ஆம்லேட் போடலாம். நல்ல சூடாக இருக்கு, கல் நல்ல கரெக்டாக உட்காந்துருச்சு. இதுதான் பாறை ஆம்லேட். நல்லாக்கா, சூப்பராக்கா. சைடு கேப்பில் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் போட்டு வந்தால் டேஸ்ட் பார்க்கணும். ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே பயங்கர டேஸ்ட். ஆனால் பயங்கர டேஸ்ட், சுரியான டேஸ்ட். கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பாருங்க. பாரல் போட்ட ஆம்லெட் செம்ம சூப்பராக இருக்கு. அது வெந்துச்சு, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம். நார்மல் நம்ம தோசை கல் போட்டால் கூட இந்த டேஸ்ட் வராது. செம்ம டேஸ்ட் இருக்கு. கிட்ட வாசமே அடிக்கல. இந்த மாதிரி ஆம்லெட் யாருமே பண்ணியிருக்க முடியாது. நம்மனால மட்டும்தான் பண்ண முடியும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பேலன்ஸ் பண்ண திருப்பதான் முடியல. உடையிலண்ணா தோசை கரண்டி ஆச்சுன்னா நல்லா கரெக்டாக இருக்கு. இந்த கரண்டி நல்லா வாட்டர் இல்லை, பட் நல்ல இதாகிடுச்சு, குக் ஆயிடுச்சு. தோசைக்கல்லோட இது நல்லா வருது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. உடையாமல் வந்துச்சு, நான் தான் உடச்சிட்டேன். அதே ரொம்ப பெருசாக இருக்குல்ல, சின்னதாக இருந்தால் டக்குன்னு திருப்பி இருக்கலாம். கரண்டி நல்லா சேஃபானது இல்லை, இது குழியாக இருக்குல்ல. இல்லைல்ல, இந்த மாதிரி அழகாக தோசை மாதிரி வந்துருக்கு. அதான் ஆம்லெட் மாதிரி உடையாமல் எடுத்துருக்கலாம். உடையாமல் வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் ஆமாம் தோசை கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், கலக்கி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். கல்ல லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா சூடாக இருக்கு.
ஆம்லெட் ஊத்தியாச்சு. இந்த முட்டையை நம்ம முழுசா எடுக்க ட்ரை பண்ணுவோம். முழுசா எடுத்துடலாம். எடுத்துடலாம். உடைக்காம எடுத்துறோம். திருப்பிடுமா? ஹாய். சூப்பர். சூப்பர் சக்சஸ். சூப்பரான ஆம்லெட் ரெடி. சம சக்சஸ். பாறை ஆம்லெட் முழுசா கொஞ்சம் கூட உடையாம எடுத்தாச்சு. ஆம்லெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. முழு ஆம்லெட்டு கொஞ்சம் கூட உடையில சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சமையல் ரெடி ஆயிடுச்சு. முட்டை உடையவே இல்லை. முட்டை உடைச்சாதான் ஆம்லெட் கிடைக்கும். முட்டை உடையாம வந்து எப்படி? சரி ஓகே, ஆம்லெட் உடையில தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, முட்டை உடையாம ஆம்லெட் போட முடியாது. வெங்காயத்து போட்டு வணங்கி தரவானுதான். நல்லா பாத்துங்க, பெப்பர் லைட்டை தூவிட்டு இறக்கலாம். சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சரி நான் சாப்பிட்டு பார்த்துடலாம். சரிதான், ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அது டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம சூப்பராக இருக்கு. பாலையில் போட்ட ஆம்லெட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி நான் டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து வீடியோ தான் முடிச்சிடலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்றேன் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டங்கள் ப்ளஸ் வித்தியாசமான ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான இது கண்டிப்பாக வீடியோக்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சரி நான் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோ போட்டிருப்போம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேட் ஆயிடுச்சும் சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். முட்டை பயங்கர டேஸ்ட்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே கல்லில் வந்து நம்ம வேறு ஏதாவது ரெசிபி பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் மித்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.